இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் எப்படி போச்சுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி, ஸோ சின்ன ஒரு ஸ்லைட்டாக கேப் அப் தான், அதுக்கப்புறம் ஃபாலு, சரியான ஃபாலு, திரும்பி ரைஸு, திரும்பி ஃபாலு, திரும்பி சரியான ரைஸு, சரியான ஃபாலு, திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரைஸு ஃபாலு, இது அப்படியே கம்ப்ளீட்டாக டபிள்யூ போட்டுடுச்சு. நிஃப்டியும் அதே தான், காலைல வந்து அட்லீஸ்ட் பேங்க் நிஃப்டினா ஸ்டார்டிங்லேருந்தே ஃபால் ஆச்சு. நிஃப்டி ஒரு கேண்டில் ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ஃபால் ஆகி ரைஸ் ஆகி ஃபால் ஆகி திரும்பியும் ரைஸ் ஆகி திரும்பியும் ஃபால் ஆகி திரும்பியும் ரைஸ் ஆகின்ற மாதிரி ஒரே இம்சியை கொடுத்துருச்சு எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி. ஸோ இன்றைக்கி நான் இன்ட்ராடே பண்ணேன், எனக்கு இன்ட்ராடே எதுவுமே சரியாக போகல, நான் வந்து ஷார்ட் ஸ்டாடல் தான் போட்டேன். ஸோ ஷார்ட் ஸ்டாடல் வந்து 500ல் போட்டேன், இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ், திரும்பி இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் ஸ்டாப் லாஸ், திரும்பியும் ஆப்போசிட் சைடில் ஸ்டாப் லாஸ், திரும்பியும் ரைட் சைடில் ஸ்டாப் லாஸ், திரும்பியும் கீழே ஸ்டாப் லாஸ், திரும்பியும் மேலே ஸ்டாப் லாஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இன்னைக்கு எனக்கு வெறும் எஸ்எல் தான். கடைசி வரையும் நான் வந்து லாஸ்ட்லேயே தான் இருந்தேன், பட் ஒரு பாயிண்டில் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன், பட் கடைசி ஒரு லம்பாசையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி நானே என்ன லாஸ்ட்டில் போட்டேன். ஸோ அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்ப்போம் என்ன ஆச்சு அப்படின்றது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரேடு சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஸ்டேடல் தான் எடுத்தேன். 500ல் எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ஒரு மார்க்கெட்டு சைடு வாங்கிடுச்சு, ஒரு சைடு இமிடியேட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்படியே கன்வெர்ட் பண்ணி 450க்கு போயிட்டேன். ஸோ அப்படியே தான் கன்வெர்ட் பண்ணி போனேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது 700 குவான்டிட்டி தான், அதுக்கப்புறம் 1000ஆக மாற்றினேன், 1300ஆக மாற்றினேன். ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபாலில் வந்து நல்ல ஒரு சிங்கிள் சைடு ஃபால், என்னோடய ஸ்டாடல் இங்கே இருக்குது, சிங்கிள் சைடு ஃபாலு. ஸோ என் குவான்டிட்டியை நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கேல் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு, இமிடியேட்டாக அவ்வளோ குவான்டிட்டி ஸ்கேல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 1300லேயே ஸ்டாடலை வச்சு போட்டுட்டு இருந்தேன். ஒரு அளவுக்கு மேலே ஸ்டேடலில் தான் இந்த இந்த டவுன் மூவும் இந்த அப் மூவும் ஸ்டேடலில் வச்சு தான் சமாளிச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டேடல் ஒரு லெவலுக்கு மேலே தாங்காது. ஸோ ஸ்டேடலில் எனக்கு என்னோடய எஸ்எல் இடிச்சிருச்சு கம்ப்ளீட், என்னோடய 1% எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ 40K லாஸ் ஆகிடுச்சு. ஸோ 40K லாஸ் ஆன உடனே நான் கம்ப்ளீட்டாக ஸ்டேடல் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா 500 வச்சுருந்தேன், 450 ஸ்டேடல், 400 ஸ்டேடல், திரும்பியும் 450 ஸ்டேடல் வந்திருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், எஸ்எல் கம்ப்ளீட்டாக அடிச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டேங்கல் தான் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு மேலே லைட்டாக ரிக்கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேங்கல் தான் ட்ரேட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு. ஸோ ஸ்டேங்கல் ட்ரேடு எங்கேருந்து எங்கே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து 450யும் மேலே வந்து 550யும் வச்சு ஸ்டேங்கல் ட்ரேடை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சம்திங் ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இந்த அப்மூவில் மேலே மாட்டிக்கிட்டேன், கீழே ரோல் பண்ண திரும்பி கீழேயும் மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னதான் மாட்டினாலும் சரி, ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக என்னால் 40,000 லாஸை ரிக்கவர் பண்ண முடிஞ்சது. ஆனால் வந்து என்னோடய சைஸிங்கை நான் இதுவரையும் மேக்ஸிமமே என்னோடய சைஸிங் வந்து 2000 தான் சைஸிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக கேபிட்டல் அரௌண்ட் 90% கிட்டே டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ 90%ன்னும் போது 3000 குவான்டிட்டி வந்து சைஸிங் வச்சுருந்தேன். இன்னைக்கு ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வயலண்ட் மூவ், நான் காலையிலே 40,000 விட்டுட்டேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு டப்பால் டிப்பால் ரெண்டு சைடு ஆட்டி ஸ்டாப் லாஸு. ஸோ ஒன்றும் பண்ணுறது கிடையாது, காலைல எடுத்தவனையும் ஸ்டாப் லாஸு. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ப்ராஃபிட்டில் வருவேனான்றதே எனக்கு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. பட் சைஸிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, பொசிஷன் சைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த டைம் என்ன 3 மணிக்கு எப்படியோ ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன். 3 மணிக்கு தான் என்னோட 17,500 கால் சைடில் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை வச்சு நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தேன், இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நான் வந்து கரெக்டாக பிரேக் ஈவனில் ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி டே அப்படின்ற மாதிரி தான் கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அப் மூவில் தான் எனக்கு அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ பட் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறமும் அந்த பொசிஷனை போயிட்டு திருப்பி 6 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் அடிச்சிட்டேன். ஸோ நான் அடித்தது 3000 குவான்டிட்டி, அது வந்து 15 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு லம்பா சேல் அடித்தது எனக்கு 24,000 அவுட்டு. அந்த ஒரே ஒரு 8.23 குவான்டிட்டின்னும் போது, சாரி 3000 குவான்டிட்டின்னும் போது எனக்கு அசால்ட்டாக 24,000 ரூபா கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த பொசிஷன்ல தான் இன்னைக்கு எடுத்தது எல்லாம் எதுவுமே ஒழுங்காக போகல. இன்னைக்கு வந்து ஒரு புவர் ட்ரேடிங் டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாப் லாஸ் வாங்கின உடனே ஓரளவுக்கு சரியாகவே போகாது இன்றைக்கி அப்படின்றது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே இந்த ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் அப்பயே தெரிஞ்சிருச்சு, நல்ல ஒரு இன்றைக்கி டே வந்து நல்லா போகிறது இல்லை அப்படின்றத ஓரளவுக்கு ட்ரை பண்ணி வர முடிஞ்சுது. பட் ஃபைனலாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்
ஒரு தப்பான போகிற நாளில் ஒன்றுமோ எப்பயுமே தப்பாக தான் போவோம். ஓரளவுக்கு என்னோட லாஸை வந்து ஒரு 17K நிறுத்தினேன்னு நினைக்கிறேன், 17K 16K நிறுத்தினேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் அயன் ஃப்ளை எடுத்திருக்கேன் 37,000ல, அதுக்கப்புறம் 80,000 பாயிண்டில் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 6K சாரி 5K கிட்ட லாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அயன் ஃப்ளைல. நான் ஏன்னா கடைசியாக தான் போட்டேன், அது க்ளோசிங்கில் ஸ்பைக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா 5K கிட்ட ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி 15K லாஸில் தான் க்ளோஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டேவாக இருந்திருக்கணும், பட் வழக்கம் போல் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தப்பாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் கம்ப்ளீட்டாகவே நான் இன்ட்ராடே தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பெருசாலாம் பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீக். இந்த வீக் ஒரு 0.8% தான் பிடிச்சிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு லாஸ்ட்டையும் நான் சேர்க்கணும். ஒரு 20K ப்ரோக்கரேஜோட சேர்ந்து வருதுன்னா கூட ஆல்ரெடி நான் ஒரு 50K தான் பிடிச்சி வச்சுருக்கேன். ப்ரோக்கரேஜ்லாம் போய் 20K போச்சுன்னா கூட ஒரு 30,000 தான் இந்த வீக்கே பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெருசாலாம் பிடிக்கல, பட் ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்டடு மார்க்கெட் வந்து ரெண்டு சைடும் அப்படியே நல்ல ஒரு டபிள்யூ மூவே போட்டுட்டான். ஓகே, அட்லீஸ்ட் நான் ரெண்டு சைடும் காலிலேருந்தே ஸ்டாங்கிள் செல் பண்ணியிருந்தேன்னா கூட ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கல. ஏன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் ஸ்டாங்கிள் செல் பண்ணேன். ஸோ அந்த அக்கௌண்ட்லாம் நல்லா தான் போச்சு. ஸ்டேடல் போட்ட அக்கௌண்ட்டு தான் கொஞ்சம் ஆப் அடிச்சிருச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம், இப்போதைக்கு இந்த பொசிஷன் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து அயன் ஃப்ளையை வந்து எடுத்துட்டேன். ஏன்னா போன வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தா போன வீக் வந்து 37,400 க்ளோஸ் ஆச்சு. இப்போ 37,000 க்ளோஸ் ஆயிருக்கு, வெறும் 400 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. மூவ்மெண்ட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது, அதனால தான் எடுத்திருக்கேன். பட் இந்த பொசிஷன் எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நல்ல ப்ராஃபிட் வந்தால் நாளைக்கே க்ளோஸ் பண்ணிடுவேன், இல்லைனா ஹோல்டு பண்ண வேண்டியது தான், அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான் எப்படி போகுது இந்த வீக்னு. எதுவும் பெரிய மூவ் இருக்காதுன்னு நம்புகிறேன். பட் அட்லீஸ்ட் நியூஸ்னாவது ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு மார்க்கெட்டில் இந்த வைரஸ் நியூஸு. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.